بسم الله الرحمن الرحيم. பெரும்பாலான மூமின்களுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா, அல்லாவிற்காக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அல்லாவிற்காகவே வாழக்கூடிய மூமின்கள் அவர்கள் என்ன நினைத்து அவர்கள் கவலைப்படுவாங்க அப்படின்னா, நம்ம இப்படிலாம் அல்லாவிற்காக வேண்டி வாழ்கிறோம், அல்லாவிற்காகவே நம்ம பாவங்களை தவிர்த்து மனோ இச்சையை தவிர்த்து நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம், ஆனால் அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய அந்த கருணையான பார்வை என் மீது இருக்குதா அப்படிங்கிற கவலை ஒவ்வொரு மூமினுக்குமே இருக்கும். அவன் மனசுக்குள்ளே அந்த தேட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி அறிகிறது அப்படின்ட்டு. ஆனால் இஸ்லாத்தை வந்து ஏனோதானோன்று கடைபிடிக்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களை படைச்சிருக்கான், கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைச்சிருக்கான், நம்ம செய்கிறதையா குறிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்க போகிறான், அவனுக்கு வந்து வேறு வேலை இல்லையா, அதனால் அதெல்லாம் நம்ம செய்கிறதெல்லாம் வந்து தெரியாது அப்படின்னு நினச்சி தைரியமாக பாவத்தை செய்யக்கூடிய, எந்த விதமான மன உறுத்தலும் இல்லாமல் பாவத்தை செய்யக்கூடிய முஸ்லீம்களும் இருப்பாங்க. அப்போ இந்த விஷயத்தில் அல்லாஹுடைய கருணை பார்வை நம்ம மீது இருக்குதா அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கும் ஒரு ரிசல்ட்டு. அல்லாஹ் நம்மளையா பார்க்க போகிறா, அதெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை. இப்போ நம்ம பார்க்குறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுவான், நான் உங்களுடைய பிடரி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறேன், உங்களோட நான் உங்களுடைய பிடரி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அதே மாதிரி நீங்கள் இருளிலோ பகலிலோ உங்கள் உள்ள ரீதியாகவோ செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் நான் கண்காணித்து கொண்டிருக்கிறேன், தெரிஞ்சவனாக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால், உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, செயல்படுறதுங்கிறது அது அடுத்த பிரச்சனை. ஒரு பாவத்தை செய்வதற்கு முன்னால், ஒரு நன்மையை செய்கிறதுக்கு முன்னால் உன் மனசில் நீ அதை எப்படி நினைக்கிறங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியும் அப்படின்னு நல்லா சொல்கிறான். இது எப்படி சாத்தியம்? இதில் நிறைய பேருக்கு வந்து இதில் ஏற்படுற சந்தேகம்தான், ஆ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குருவோம் அப்படின்னு மனுஷனை வந்து பாவம் செய்வதற்கு தூண்டுறதுக்கு காரணம் வந்து அதுதான். ஏன் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய சிஃபத்தை சரியாக உணராததால், அல்லாஹ்வுடைய தன்மைகளை ஒரு மனிதன் உணராததனால அல்லாஹ்வை வந்து பலகீனமாக இடை போட்டு சில விஷயங்களில் தன்னுடைய செயல்பாடுகளை காட்டுறது. இப்போ முதல்ல அல்லாஹ் எப்படி இந்த சொல்லக்கூடிய இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு உதாரணம் தான். சரியா, இப்போ நாம இருக்கிறோம், நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடியது ஒரு உயிர், சரியா? ஆனா நம்மளுடைய உறுப்புகள் அனைத்தையுமே இந்த உயிர் வந்து உணருது. கையில 10 விரல், காலில் 10 விரல், 2 கால், 2 கை, தலை, காது, கண்ணு, மூக்கு, இந்த இடங்கள்ல எங்க பிரச்சனை வந்தாலும், எங்க பிரச்சனை வந்தாலும், எங்க நோவினைகள் ஏற்பட்டாலும் இந்த உயிர் வந்து என்ன செய்யுது, உணர முடியுது, தெரியுது. இப்போ உதாரணமா, இந்த கையில வந்து இந்த விரல்ல ஒரு கட்டி வந்துருச்சு அப்படின்னா, அந்த வலியை வந்து அந்த உயிர் உணருது, அந்த கட்டி வீங்கியிருப்பதை கண்ணு பார்க்குது. ஆனால் அந்த எலும்புக்குள்ள ஒரு வலி வருதுன்னு வச்சுக்கிறீங்களேன், கண்ணால் பார்க்க முடியாது, கண்ணால் பார்த்தாலும் தெரியாது, ஆனால் இந்த விரலில் இந்த இடத்துல உள்ளுக்குள்ள இந்த எலும்புல வலிக்குது அப்படிங்கிறத
எது உணருது அப்படின்னா இந்த உயிர் உணருது. வேற அது வெளியில பார்க்க யாருக்குமே தெரியல. பிறருக்கு நம்ம சொன்னாதான் விளங்கும், அந்த மாதிரி நம்ம உணர்றோம். அதே மாதிரி நம்ம நிறைய பார்க்குறப்ப இருட்டில் தூங்கிட்டு இருக்கோம், இரவில் என்ன காலையில் ஏதாச்சும் வந்து கடிச்சிருது, கடித்த உடனேயே நம்ம என்ன கடிச்சிச்சின்னு பார்க்கல, என்ன ஏதுன்னு நம்ம பார்க்கல, ஆனால் அது உணர முடியுது தூக்கத்திலேயே. நம்ம காலில் இந்த விரலில் இந்த இடத்துல என்னமோ கடிச்சிருச்சு அப்படிங்கிறத மட்டும் நம்ம உணர்ந்து வேகமாக எழுந்திரிச்சு லைட்டை போட்டு பார்க்குறோம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா ஒருத்தன் வந்து ஒரு என்ன செய்கிறான், ஒரு குடத்துக்குள்ளே வந்து கையை விட்டு அல்லது ஒரு பாத்திரத்துக்குள்ளே கையை விட்டு ஒரு பொருளை எடுக்கிறான், உள்பக்கம் வந்து இருட்டாக தான் இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாததாக தான் இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு தேள் கடந்து கையில் கொத்திருச்சு, நம்மளால் விளங்க முடியுது, ஆனால் கண்ணு பார்க்கலை. இதை உணர்றது எது அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிர். அதே மாதிரி ஒரு ஆற்றுலையோ குளத்துலையோ இறங்கி குளிக்கிறோம், குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மீன் வந்து கொத்தும், உடம்புல கொத்தும் இல்லை காலில் கொத்தும், அந்த அழுக்கை வந்து என்ன செய்யும், புண்ணு கிண்ணு இருந்துச்சுன்னா அதையெல்லாம் பிச்சு பிச்சு சாப்பிடும். அப்போ அங்கேயும் நம்ம கண்ணு பார்க்காத விஷயத்த நம்ம என்ன செய்கிறோம், மீன் வந்து இந்த புண்ணு உள்ள இடத்துல கொத்துது அப்படிங்கிறத நம்ம உணர்கிறோம். இப்படி உடம்புல, நான் இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படி உடம்புல எந்த இடத்துல என்ன நடந்தாலும் இந்த ஒரு உயிரால உணர முடியுது அப்படிங்கிறது நம்மளுக்கு லாஜிக்கா தெரியுது. சரி, நம்ம உடம்புல நடக்கிற பிரச்சனை, நம்ம உள்ளத்துல என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற பிரச்சனை நம்மளால உணர முடியுது, தெரிஞ்சிக்கிற முடியுது. நம்ம உடம்புல இந்த உயிர் வந்து நம்மளுக்கு உணர்த்துது, அதனால தெரிஞ்சுக்கிறோம். இதையெல்லாம் எப்படி அல்லாஹ் தெரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நம்மளுக்கு விடை இல்லாததுனாலதான் மனிதன் வந்து பாவியாக மென்மேலும் பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அதே பெருமை மிக்கவர்களே, நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனித படைப்பினங்களாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த உயிரினங்களாக இருந்தாலும் சரி, சரியா, எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட இந்த உயிர் என்பது அல்லாஹுடைய ரூஹில் இருந்து ஊதப்பட்டது. அல்லாஹுடைய, இப்போ நம்ம உடல் இருக்குது, நம்ம உடலை வந்து அல்லாஹ் வந்து மண்ணை கொண்டும் களிமண்ணை கொண்டும் நீரை கொண்டும் படைத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சரியா, இப்படி எல்லா படைப்பினங்களும் வெளிப்பொருள்களை வச்சு அல்லாஹ் படைச்சான், சரியா. ஆனால் அந்த படைப்பை படைத்து விட்டு அதற்கு கொடுக்கப்பட்ட அந்த உயிர் இருக்குல்ல, அந்த உயிர் வந்து அல்லாஹுடைய ரூஹில் இருந்து ஊதப்பட்டது. அல்லாஹுடைய ரூஹில் இருந்து ஊதப்பட்டது. அதுக்கு தான் ரூஹுக்கு வந்து மரணமே கிடையாது. மனுஷ அழிஞ்சிருவான், மண்ணா போயிடுவான், என்னமோ நடக்கும், ஆனால் இந்த ரூஹ் என்பது கடைசி வரைக்கும் அழியாது. ஏன் அப்படின்னா, எப்படி அல்லாஹ் அழிவில்லாதவனோ அழியாதவனோ முடிவில்லாதவனோ, அதே போன்று அவனுடைய ரூஹில் இருந்து ஊதப்பட்ட இந்த ரூஹுக்கும் அழிவு என்பது கிடையாது, மரணம் என்பது கிடையாது. அப்ப அல்லாஹ் எப்படி நான் உங்களுடைய பிடரின் நரம்பை விட நெருக்கமாக இருக்கேன்னு சொல்றான், உள்ளத்துல நினைக்கக்கூடிய எண்ணத்தையும் கூட நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன், வா உடல் உறுப்புகள் இருளிலோ பகலிலோ என்ன பாவங்கள் செய்து என்ன நன்மைகள் செய்துங்கிறதை நான் அறியக்கூடியவனா இருக்கேன். நம்ம செய்கிறத நம்ம அறிகிறோம், நம்மளுக்கு எல்லாமே தெரியுது, தெரிஞ்சுதான் நம்ம செய்கிறோம். இது எப்படி அல்லாஹ்வுக்கு நம்மளை விட நுணுக்கமாக அவனும் அறிகிறேன்னு சொல்கிறான, எப்படி அப்படின்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட இந்த உயிர் நமக்கு இருப்பதால தான் நாம் இதையெல்லாம் உணர முடிகிறது. ஆனால் அல்லாஹுடைய ரூஹில் இருந்து கொடுக்கப்பட்ட இந்த உயிர் இருக்குல்ல, இந்த உயிரும் அல்லாஹுடைய அந்த ரூஹுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அல்லாஹுடைய ரூஹில் இருந்து நமக்கு உயிர், இந்த ரூஹு ஊதப்பட்டதால் இந்த ரூஹும் அல்லாஹுடைய ரூஹும் ஒன்றுதான்.
அதனால் இந்த ரூஹ் உணரக்கூடிய அனைத்தையும், இந்த ரூஹ் உணரக்கூடிய அனைத்தையும், இந்த ரூஹ் எண்ணக்கூடிய அனைத்து எண்ணங்களையும், இந்த ரூஹ் உணரக்கூடிய அனைத்து நன்மை பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வும் உணர்வான். இதை வந்து நம்ம ஷார்ட்டாக விளங்கிக்கிறணும், தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா நம்ம வந்து அல்லாஹுடைய தன்மையை நினச்சி பார்க்கும்போது நம்ம லெவலுக்கே யோசிக்கிறோம். நம்ம செய்கிறது நம்ம அண்ணன் தம்பிக்கே தெரியாது, நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது, அல்லாஹ் எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு சந்தேகம். நம்ம உயிர், நம்ம உடலுக்குள்ள உயிர் வந்து எப்படி நம்ம செய்யக்கூடியது, எண்ணக்கூடியது, நினைக்கக்கூடியது, எல்லாத்தையும் அறியக்கூடியதாக இருக்குதோ, இந்த உயிர் என்பது அல்லாஹ்வுரத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. ஆகவே அல்லாஹ்விற்கும் இந்த உயிருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இந்த உயிர் எதையெல்லாம் உணர்கிறதோ, எதையெல்லாம் அறிகிறதோ, தெரிகிறதோ, இது எல்லாவற்றையும் அல்லாஹ்வும் அறிவான் அப்படிங்கிறது தான் லாஜிக்.